ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் வித் மீ ஆக்சுவல். நம்ம சேனலில் நிறைய ப்ரோக்ராம் எக்கச்சக்கமாக பார்த்து நம்ம ரசித்து என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தருணத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் தான். நம்ம மதுரை மண், நம்ம மதுரை மக்களுடைய வீரம், நம்ம மதுரை மக்களுடைய கதை, இங்கே இருக்க மக்கள் எந்த அளவு பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது, ஒட்டுமொத்த மதுரையின் கதையை வந்து ஒரு திரைக்கதையாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த திரைக்கதையின் கதாநாயகன் அவர் கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த திரைப்படத்துடைய பெயர் ஓங்காரம். அந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அலசி ஆராய போகிறோம். அது என்ன மாதிரியான கதை, ஸோ எப்படி அந்த டீமில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எங்கள் மதுரை சம்மந்தமாக நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கதாநாயகர் அவர் ஸ்ரீதர் அண்ணன் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேட்க போகிறோம். ஹாய் பிரதர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரைட், நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன மாதிரியான கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஓகே, வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதர். நான் இப்போ மதுரையில் இருக்கேன். நான் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த சேனலில் முக்கியமாக எதுக்கு கொடுக்கணுன்னா, இது வந்து மண் சார்ந்த கதை. ஓங்காரம்னு ஒரு படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து நாங்கள் மதுரையில் தான் ஷூட் பண்ணோம். 40 நாள் ஷூட் பண்ணோம். கொரோனா முடிஞ்சு ஒரு 25 நாள் ஷூட் பண்ணோம். அப்புறம் திண்டுக்கல்லில் போய் ஷூட் பண்ணோம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கதை இது. எல்லாமே லைவ் ஈவெண்ட்டான கதை இந்த படம். மதுரையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த அடிப்படையான வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். மதுரையில் இசிக்கின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவரை பற்றின ஒரு படம் தான் இது. இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் டைரெக்டாக இந்த மதுரை மக்களோடு நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்தேன். ஓகே, ரைட். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் டீமில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அதோட டெடிக்கேஷன்? ஓகே, இந்த படத்தில் வந்து டைரக்டர் கேந்திர முனுசாமி இயக்கியிருக்காரு, கேமராமேன் ஷாம்னு பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து இங்கே எல்லா நல்ல நடிகர்கள்லாம் இங்கே மதுரை மண் சார்ந்த நடிகர்கள் தான் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெரிய ஆக்டர், ஃபேம் ஆக்டர்லாம் இல்லை, இது வந்து மண் சார்ந்த கதையினால் இங்கே உள்ள நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து தான் இந்த படம் பண்ணோம். அடுத்த படமும் மதுரையை சார்ந்து தான் பண்ணுறோம். சூப்பர். இந்த மாதிரி மதுரை உள்ள டேலண்டட் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக எங்களால் முடிந்த சப்போர்ட்ஸ், என்கரேஜ்மெண்ட்ஸ், அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களால் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ரொம்ப இயல்பான கதை அம்சம் கொண்டது. பிசிஆர் கேஸை பற்றின படம். எல்லா டெக்னீஷியன்ஸும், கேமராமேன் ஷாம்னு இருக்கிறாரு, எடிட்டர், மியூசிக் டைரக்டர் வரதன் பாரதின்னு அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறையா பேர் டெக்னீஷியனாக, நல்ல டெக்னீஷியன்ஸ் இதில் உழைச்சிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் ஃபயர் கார்த்திக்கு, அவ்வளோதான் டெக்னீஷியன்ஸ் பொறுத்து இது இவ்வளோ தான். ஆக்டராக ஹீரோயின் வர்ஷான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்களும் இயல்பாக நடிச்சிருக்காங்க. நிறைய புதுமுகங்கள் வந்து அவங்கவுங்க டேலண்ட்டை காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு மண் சார்ந்த, மதுரையில் இருக்கிற மண் சார்ந்த விஷயத்த நல்ல வெட்ட வெளிச்சமாக இதை சொல்லும். கண்டிப்பாக இந்த கதை ஓகே அப்படின்னு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க, இதில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? இது ஒரு நல்ல கேள்வி. எதுக்காக அப்படின்னா, ஏன்னா கதை தான் ஒரு ஆக்டரை தேர்ந்தெடுக்கணும். அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப, டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது ரொம்ப உண்மை சம்பவம், நிறைய வலிகள், வேதனைகள், நிறையா. இப்போ மதிக்கு என்னாச்சின்னு, மதின்னு ஒரு கேரக்டர் இருந்தது. அப்புறமேல இந்த கேக்கில் பெரிய ரவுடி வந்து கேக்கை வெட்டுற சீன்ஸ்லாம் பார்த்தேன், அப்போ ரொம்ப வைரலாக இருந்தது. கத்தியை வச்சு கேக் வெட்டுவார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸானு கதைகள் இருந்தது. இதில் இவர் வந்து இந்த இசிக்கின்னு ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவரோட வாழ்வியல் எப்படின்னா, 32 கிலோமீட்டர் அவர் வந்து ரொம்ப ஜெனியூனாக இருந்திருக்காரு. அவரோட வேலையில் 32 கிலோமீட்டர் தான் அவரோட சுற்றளவு. அந்த 32 கிலோமீட்டருக்கு அந்தந்த 33வது கிலோமீட்டரில் என்ன தப்பு நடந்தாலும் இவர் போய் கேட்க மாட்டார். அந்த 32 கிலோமீட்டரில் என்ன தப்பு நடந்தாலும் இவர் வந்து செத்தாலும் அதை விட மாட்டார். அந்த அளவுக்கு ஹேஸ் அ ஃபயர் அண்ட் எதாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்திருக்கார். அவரோட விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்கோம். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை நகர்ந்த விதம், ஸ்க்ரீன் பிளே. அப்புறம் வந்து ருக்மதேவின்னு ஒரு இன்சிடென்ட், நிறைய இன்சிடென்ட். அப்புறம் பிசிஆர் கேஸை பற்றி இதை வெட்டி வெளிச்சமாக சொல்லியிருக்காங்க. பிசிஆர் கேஸில் என்னென்ன பிரச்சனைகள் வருது,
இது எப்படி எஃபெக்ட் ஆகுது மக்களுக்கு, எல்லா விஷயத்தையும் அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எனக்கு கதையை சொல்லும்போது ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தது. அதனால இந்த கதையில் நடித்தேன். இசக்கி அவங்க ஸ்டோரியை நீங்கள் எடுத்திருக்கீங்க, அவங்களுக்கு தெரியுமா இது இந்த மாதிரி ஸ்டோரி பண்ணிகிட்ருக்கேங்க, நம்மளை நம்மளுடைய வாழ்விய கதையை உண்மையாக ஒரு திரைக்கதையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் எனக்கு தெரியல, பட் டைரக்டர் என்கிட்ட சொன்னார், நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு எது தெரியல, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் பண்ணேன். பட் எனக்கு நானும் அவரை முன் பண்ண பார்த்ததில்லை. நான் ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டேன், அப்படி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 10-15 இயர்ஸ் பேக் இருந்திருக்காரு. அதனால் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் பண்ணேன். அதை டீட்டெயிலாக போய் நம்ம கேட்க வேணாம். அதனால் நான் வந்து அதை பெரிய பொருட்டாக நான் கருதலை. ஆனால் இந்த இந்த இதுக்காக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்தேன். நிறையா பெரிய பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் போய் அவங்க எப்படி வாக்கிங் ஸ்டைல் இருப்பாங்க, அவங்க எப்படி மேனரிசம் இருப்பாங்க, அவங்களோட நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இலைச்சி ஒரு 6 மாதம் ஃபுல்லாக 6 மாதம் டு 1 இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பாடி பில்டர் ஒரு அத்லெட்டர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தால் எப்படி இருக்கும், அவரோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 6 மாதம் டயட்டிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரோட வாழ்ந்து இந்த கேரக்டரை பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. முழுக்க முழுக்க வந்து காவல்துறை சார்ந்த ஒரு கதை களமாக இருக்குது. காவல்துறை தரப்புலேருந்து உங்களுக்கு உதவி இருந்ததா ஒரு ஷூட்டிங் டைம்லாம் சரி, இல்லை சம் ஒரு லொக்கேஷன்ஸ்லாம் அவங்க, இப்போ நீங்கள் ஒரு காவல்துறை கதை எடுத்துருக்கிறப்ப நமக்கு வந்து அட்மாஸ்பியர்ஸ்லாம் இருந்தது அப்படியே பார்க்குறப்ப ஒரு கண் லைக்கில் இருக்குமே, அந்த மாதிரி அவங்களுடைய உதவி எதுவும் இருந்ததா? அப்படின்னா நான் ஆக்சுவலாக நான் எப்போதுமே போலீஸ் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மில் தான் இருப்பேன். மதுரையில் ஷூட்டிங் நடக்கும்போதோ திண்டுக்கல்லில் ஷூட்டிங் நடக்கும்போதோ அப்போ வந்து என்னை ஆக்சுவலாக போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சல்யூட் பண்ணிட்டு தான் போவாங்க இன்ஸ்பெக்டர். யாராச்சும் எஸ்ஐ அந்த சைடில் நடந்து போனோன்னா திடீர்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ஆக்டர் தானே இதில் போய், ஓ நம்ம ஆக்சுவலாக போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற இது இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லைங்க, நான் அப்பையிலேருந்து அவரும் எனக்கும் ஒரு கான்டாக்ட் இருந்தது, ஒரு எஸ்ஐ ஒரு 8 அவங்க வந்து நிறையா இன்ட்ராக்ட் பண்ணாங்க என்கிட்ட, இப்படிலாம் பண்ணக்கூடாது, போலீஸ் வந்து பேட்ச் வந்து இங்கே குத்தக்கூடாது, அது மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து அவங்கள்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பேட்ச் திடீர்னு இங்கே குத்தக்கூடாது, எதுக்காக குத்துறோன்னு இருக்குது, எத்தனை ஸ்டார் இருக்கணும், ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எத்தனை ஸ்டார் இருக்கணும், எத்தனை அந்த யூனிஃபார்மில் அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு நான் வந்து அதை பண்ணேன். ஆக்சுவலாக இந்த கேரக்டரில் நிறைய விஷயத்த பெரிய விஷயமாக சொல்கிறோம், பிசிஆர் கேஸு, மதி, இது மாதிரி நிறைய உண்மை சம்பவங்களை, இப்போ கடந்த 2-3 வருஷமாக நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. இது யாராச்சும் சோன்சோ ஒரு சாதாரண கேரக்டர் வந்து இதை சொல்லிட்டான்னா மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு தெரியாது. அதனால் இந்த கேரக்டரை பேர் வந்து விஜய் சேதுபதின்னு டேரக்டர் வச்சுருக்காரு. அதனால் எனக்கு விஜய் சேதுபதி என்னோடய கிளாஸ்மேட்டு, நாங்களாம் ஒன்றா கூத்துப்பட்டறை படித்தோம். அதனால் நான் கேட்டேன், ஓகே நீ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜய் சேதுபதியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் எடுத்துகிட்டு தான் நாங்கள் இந்த கேரக்டரை விஜய் சேதுபதின்னு வச்சுருக்கோம். ஏன்னா நானே இதை கேட்கலான் தான் இருந்தேன், அந்த திரைக்கதையில் உங்களுடைய கதாபாத்திரத்தின் பெயர் என்ன, இல்லை அவரோட பேரை வச்சே நீங்கள் அந்த மூவியில் போகிறீங்களா, இல்லை பேர் மாற்றம் இருக்கிறதா அப்படின்றத கேட்கலான் இருந்தேன். பட் நீங்களே சொல்லிட்டீங்க விஜய் சிபி, அவர்கிட்ட விஜய் சிபி சார்கிட்ட இதை கேட்டுட்டீங்க, அதுக்கு அவருடைய ரிப்ளை என்னவாக இருந்தது? இல்லை அது ஆக்சுவலாக கேரக்டருக்கு ஒரு நல்ல கேரக்டர் தேவைப்படுது, அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது. இந்த கேரக்டரு ஒரு சாதாரண மனுஷன் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேம் உள்ள ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஃபேம் உள்ள நேம்ஸ் உள்ள ஆட்கள் இருந்தால் தான் மக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க. அதனால் நாங்கள் எதர்ச்சியாக தான் வச்சோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இதில் ஆட்சேபம் இல்லை அப்படின்னாப்பில். நல்லது தானே சொல்ல போகிறீங்க, அதனால் நல்லது விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில். அப்புறம் திடீர்னு என்னோடய ஆடியோ லான்ச்சில் நானும் எதிர்பார்க்கல, கஞ்சா கருப்பு என்னை வந்து குட்டி விஜய் சேதுபதின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சரி, அதுலேருந்து நிறைய பேர் என்னை வந்து கேட்குறாங்க, ஓகே இதுவும் எனக்கு நல்ல ஒரு அமைஞ்சிருக்கு, சரி ஓகே இதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு நான் ட்ராவல் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த திரைக்கதை வந்து ஒரு புது விதமாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாவில் இருந்திருக்கீங்க, அஸ் அ ஹீரோ நீங்களும் வந்து ஒரு நியூ ஃபேம், இது தவிர்த்து டைரக்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இவங்க எல்லாருமே வந்து அறிமுகமா, இல்லை இவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே பண்ணி மூவிஸ் ஒர்க் ப்ராஜெக்ட் முடிச்சு வந்தவங்களா?
இல்லை டேரக்டர் வந்து ஐயன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, சேது பூமின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அப்படி மூணாவது படம். ஓகே, எனக்கு வந்து மின்மினின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன், அதுக்கு முன்னாடி படித்தவுடன் கிழித்து விடம்னு ஒரு படம், இது எனக்கு மூணாவது படம். அது வந்து எனக்கு எல்லாமே ரெண்டு சுமால் பட்ஜெட்டில் இருந்து, இது ஒரு அடுத்த கட்டத்துக்கான என்னோடய ஸ்டெப்ஸாக இருந்தது. அதனால் எனக்கு பப்ளிசிட்டிஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம், மதுரையில், கோயம்புத்தூரில், சென்னையில், இது மாதிரி நிறைய பப்ளிசிட்டிஸ் நான் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் இந்த நியூ கமர்ஸ் தான் மேக்ஸிமம் நடிச்சிருக்காங்க, ஏன்னா நியூ கமர்ஸ்கிட்ட தான் நிறைய வேலை வாங்க முடியும், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட வேலை வாங்க முடியாது, பெரிய டெக்னீஷியன்ட்டையும் நம்ம நினைக்கிற வேலையே வாங்க முடியாதுன்னு டைரக்டர் எல்லாமே நியூ கமராகவே போட்டுட்டாரு. ஆலோர் எல்லாருமே வந்து புது அறிமுகம் தான். ஆமாம், மியூசிக் டைரக்டர்ஸ்ல ஃபயர் கார்த்திக்ங்கிறவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட் மாஸ்டர். அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டரும் சேது பூமியில் எடுத்தவர் தான், இது ரெண்டாவது படம் அவருக்கு, அவ்வளோதான், எல்லாமே நியூ கமர் தான். ஓகே, இப்போ மதுரையில் வந்து மொத்தம் எத்தனை திரையரங்குகளில் இது வந்து ரிலீஸ் ஆக வெயிட்டிங்கில் இருக்குது? மோர் தென் மதுரை ஏரியாவில் மோர் தென் 10 தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. நேத்தி ஷா அப்புறமேலு ரெண்டு மூணு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து நீங்கள் டிசம்பர் 30 இந்த படத்தை தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த படத்தை நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அந்த எஃபர்ட் போட்டிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதாவது இந்த சினிமா துறையிலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திரைக்கதை எந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆனாலும் அவங்களோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா மதுரையில் படத்தோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான். மதுரையில் ஒரு படம் வெற்றி அப்படின்னா அது ஒட்டுமொத்த தமிழகமே தமிழ் படம் சார்ந்ததெல்லாம் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இப்போ திரையுலகத்தில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து மதுரை மக்களை நம்பியோர் கைவிட மாட்டார்கள். அது கண்டிப்பாக வந்து எங்களுக்குரிய ஒரு படம், எங்களுக்குரிய ஒரு இருந்ததுன்னா அது கேப்ச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அது வேறு லெவலில் போயிடும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஆணித்தனமாக பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் எங்களுடைய என்டையர் ஹோல் டீம் சார்பாக உங்களுடைய திரைக்கதை உங்கள் படம் வெற்றி பெற வந்து எங்களுடைய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் மதுரை மக்கள் சார்பாகவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ப்ரோ. இதே மாதிரி நீங்கள் இன்னும் அடுத்து வந்து நிறையா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகணும், அதாவது உங்களை பார்க்குற வர நான் ரொம்ப கஷ்டப்படணும், அந்த ஒரு உயரத்துக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய 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 ஆசை. என் மதுரை மக்கள் சார்பாக நானும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே பிரதர், இப்போ அடுத்தவங்ககிட்ட என்ன கேள்வினா, இப்போ இது வந்து இப்படியும் வந்து மதுரை சம்மந்தமான ஒரு கதை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீரியஸாக மூவிங் போய்கிட்டு இருக்கோம், இதில் காமெடி அப்படிங்கிற செக்ஷன் எதுவும் இருக்கா? ஆக்சுவலாக இல்லை, ஆக்சுவலாக இது எல்லாம் உண்மை சம்பவம்னால இல்லை காமெடி இன்செக்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கும், சீரியஸாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கனால இல்லை காமெடிஸ்னு எதுவும் இல்லை. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது, யதார்த்தமான பேச்சுகள், மதுரை சார்ந்த விஷயங்கள், அது வந்து உங்களுக்கு ஹைப் கொடுக்கும். ஆக்சுவலாக அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்க்ரீன் பிளேயில். அதனால் அவங்க டைரக்டர் வந்து காமெடி வச்சா அது டைவர்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வைக்கல. ஓகே, ரைட். அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து மதுரை ஸ்லாங்கில் நீங்கள் எதுவும் டைலாக் பேசியிருக்கீங்களா, இல்லை உங்கள் இந்த படத்துலேயே இந்த ஒரு டைலாக் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு மதுரை சார்ந்த போலீஸ் தான். அதான் ஆக்சுவலாக அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஒரு இடத்துலேருந்தும் மாறிட்டு இருக்கிறதுனால நான் மதுரை ஸ்லாங்கை கற்றுக்கிட்டேன், பட்டு அதில் வேணாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இந்த இதில் வந்து எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கவுன்சிலர் வந்து நீ கவுன்சிலரான வேலையை மட்டும் பாரு, உனக்கு என்ன வேலை, டீ பைப்பில் தண்ணி வருதா அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கும், அது ரொம்ப பிடிச்ச டைலாக் எனக்கு. அப்புறம் வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், அங்கே ஒரு டைலாக் இருந்தது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். இது மாதிரி டைலாக் ஓரியன்டான படங்களாக இருந்தது. இந்த டைலாகும் கொஞ்சம் ஷார்ப்பாக எழுதியிருந்தார் டைரக்டரு. ஓரளவு நிறைய இடத்துல டைலாக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ரைட். இப்போ உங்களுடைய அடுத்த பிளான், அடுத்த ப்ராஜெக்ட் என்ன, யார் கூட பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக அடுத்த படம் வந்து ஷார்ட்கட்னு, இது வந்து நான் லீடாக பண்ணுறேன். நமோ நாராயணன், பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு போன வருஷம் வந்து டொரண்டோவில் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு கிடச்சிது, கனடாவில். சூப்பர். பெஸ்ட் மூவிக்கும் சோஷியல் இஷ்யூக்கும் கிடச்சிருக்கு, ஒரு 7-8 ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு வாங்கியிருக்கு.
இது வந்து சோஷியல் சட்டையர், அரசியல் சார்ந்த கதை இது. அதனால் அரசியலுக்கான அவார்டு கொடுத்தாங்க டொரண்டோவில். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, எனக்கு கிடச்சது. இந்த வருஷம் விஜய் சேதுபதி கிடச்சிருக்கு, போன வருஷம் எனக்கு கிடச்சிது. சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருந்த தருணம் அது. ஒரு வருஷமாக அது ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போயிட்டுருக்கனால மேபி அது ஃபிப்ரவரி இல்லைனா ஜான் எண்டு ஃபிப்ரவரி இல்லைனா மார்ச்சில் நல்ல டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஒரு ஹாலிவுட் டைரக்டர், ஃப்ரெஞ்சு டைரக்டர், அவரோட ஃப்ரெஞ்சு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன், ஃப்ரெஞ்சு கொலாபரேஷனில். அது வந்து மார்ச் எண்டில் எனக்கு நடக்கும். பட் அது ஆனால் தமிழ் மூவி தான். இல்லை இல்லை, தமிழ் சார்ந்த மூவி. திலீபன்னு ஒரு படம் வந்ததில்ல ஃப்ரான்ஸில், அவங்க டீமு. அது வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் யூஎஸில் நடக்குது. அது மேபி எனக்கு மார்ச் எண்டு இல்லைன்னா ஜூன் ஜூலை மேபி இருக்கும். அடுத்தது ஒரு ரெண்டு நியூ கமர்ஸ் டேரக்டர்ஸோட ஒரு ரெண்டு படம் பண்ணுறேன். பெரிய டேரக்டர்ஸ்கிட்ட அப்ரோச் பண்ணேன். இப்போ செம்பி நான் பண்ணுற கேரக்டர் தான் அஸ்வின் பண்ணியிருந்தார். நான் ஃபாரின் போயிட்டேன், அதனால் செம்பி பண்ண முடியல. ஆனால் அதே டேட்டில் என் படமும் ரிலீஸ் ஆகுது. நான் இந்த படமும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது மாதிரி நிறைய படங்களை நான் வாய்ப்புகள் இழந்திருக்கேன். இப்போ அவ்வளோதான், ஒரு மூணு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பாஸ்கர் சக்தி டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ணலான்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. நிறைய நியூ கமர்ஸ்ட்ட கதைகள் சார்ந்த படத்தில் நல்ல கதைகளில் நான் நடிக்கணும், நல்ல கதாபாத்திரமாக நடிக்கணுங்கிறதுக்காக நிறைய கதைகள் கேட்டுட்ருக்கேன். ஓகே, சூப்பர். நான் அடுத்த ஒரு கேள்வி எனக்கு, இப்போ இது வந்து எனக்கே இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னா அந்த நபர் வந்து ஃபஸ்ட்டு எதை கடைப்பிடிக்கணும், எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இந்த துறையில் நீ சாதிக்க முடியும் அப்படின்னா எது முத தேவை? டெடிக்கேஷன் தான் கண்டிப்பாக. எந்த துறையாக இருந்தாலும் டெடிக்கேஷன் ரொம்ப மஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்மெண்ட்டு, அப்புறமேல ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விடக்கூடாது. ஒருத்தவங்க போகிறாங்களா டக்குன்னு அந்த இடத்துகிட்ட கூப்பிட்றாங்களா டக்குன்னு போயிடணும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும், பில்கேட்ஸ் சொல்கிறது நீங்கள் பெரியாளாக ஆனதுக்கு என்ன காரணம்னு, நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டது கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோட தாரக மந்திரமாக இருந்தது. அதே தான் நானும் கடைப்பிடித்தேன். ஆக்சுவலாக நான் 15 இயர்ஸ் தான் வந்து நிறைய படங்கள், சின்ன படங்கள் நடித்து என்னால் இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வாய்ப்பை விடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லார்ட்டையும் வாய்ப்புகள் கேட்க ஆரம்பித்தேன். நான் நிறைய பேர்கிட்ட வாய்ப்புகள் கேட்க தெரியாது எனக்கு 10 வருஷமாக. அப்புறம் அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஆக்டர் ஆகணும்னா நிறைய பேர்கிட்ட வாய்ப்புகள் கேட்கணும். அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம கேட்குறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். டெடிக்கேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்மெண்ட்டு, ஒரு ஒரு புது விதத்தை கற்றுக்கணும். ஆக்டிங்கில் நிறைய நாலேஜ் இருக்குது, மெத்தட் ஆக்டிங், இது மாதிரி 8 வகையான ஆக்டிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம லேர்னிங் பண்ணிக்கணும். ஒரு ஃபீல்டுக்கு போகிறோம் கண்டிப்பாக அப்படின்னா அது வி ஹாவ் டு நோ த நாலேஜ் இன் தட் ஃபீல்டு, பர்டிகுலர் ஃபீல்டு, அது கற்றுக்கணும். ஒரு ஹீரோவாக ஆகணும்னா அது அவரை தகுதிப்படுத்திக்கணும். நான் ஆக்சுவலாக தகுதியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் தகுதிப்படுத்திக்கிட்டேன். ஒரு டான்ஸ் கிளாஸோ, ஒரு ஃபைட் கிளாஸோ, நம்மளை ஷேப் பண்ணுறது. ஒரு கேரக்டர் கிடச்சிதுன்னா அந்த கேரக்டருக்கு நம்ம எப்படி இன்வால்மெண்ட்டாக இருக்கணும், நம்ம பாடியை எப்படி ஸ்ட்ரக்சர் படுத்திக்கணும். இப்போ வேறு படம் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் ஒரு 8 கிலோ 9 கிலோ ஏற்றிருக்கேன். அது மாதிரி அவங்க டெடிக்கேஷன் தான் கண்டிப்பாக அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன். அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த விதத்துலையும் விட்டுறக்கூடாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அதை எந்த நேரத்துலையும் அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, இதே மாதிரி விஜய் சேதுபதியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா, ஃபஸ்ட்டு நீ உன் தொழிலை கற்றுக்கோ, தொழிலை முழுமையாக கற்றுட்டு அதுக்கப்புறம் நீ அடுத்தடுத்து போ. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று தான், அந்த ஒரு வாய்ப்புலையும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொன்னால். நீங்கள் வந்து டெடிக்கேஷன் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வாய்ப்பு நம்ம அந்த கௌரவம் பார்க்காமல் இறங்கி எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்றீங்க. சூப்பர். அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேபி இந்த 15 இயர்ஸில் நீங்கள் பார்த்து சந்திச்சு வந்ததாக ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் நமக்கு வந்து இப்போ இந்த ப்ரொஃபஷனலில் நான் சாதிக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன, எல்லாமே ஒன்று தான். பட் நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட்டு இருந்து கற்றுக்கிறது தானே நம்ம லைஃபே. பட் தேங்க்யூ இந்த விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் ஃபைனல் குவஸ்டின் உங்ககிட்ட, நீங்கள் படம் நடிச்சிட்ருக்கீங்க, எல்லா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த தருணத்தில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய ஃபேமிலிஸ், அப்புறம் வந்து முக்கியமாக என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பிட்டு நிறைய பேரை சொல்லலாம்.
என்னோடய ஒய்ஃப் முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப பக்கபலம். நான் ஒரு பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்கேன் சென்னையில். என்னோடய கம்பெனிலேருந்து தான் மோர் தென் 150 மூவிஸ் நாங்கள் கேமராஸ் கொடுத்துருக்கோம். எடிட்டிங், டப்பிங் எல்லாமே இருக்குது. அது வந்து நான் டெக் ஒரு 10 வருஷமாக நான் பார்த்துட்டு இருந்த விஷயத்த இப்போ ஒரு 4-5 வருஷமாக என்னோடய ஒய்ஃப் அது வந்து அதை சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க. அதனால தான் என்னால் ஆக்டிங் துறையில் இவ்வளோ டெடிக்கேஷனாக வந்து வர முடிஞ்சுது. ஆக்டிங்காக எனக்காக டெடிக்கேஷனாக என்னோடய ஒய்ஃப் அங்கே என்னோடய பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய நண்பர்கள் அன்பு, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சிங்கப்பூரில் இருக்காங்க, நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்க. அவங்க அவங்கள கண்டிப்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். இது மாதிரி நிறைய பேர் நன்றி தெரிவிச்சுக்கிறதுக்கு இருக்காங்க. எங்கள் அப்பா, நிறைய சப்போர்ட்ஸ், எங்களோட ஃபேமிலிஸ் எல்லா, என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும்னா நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். குறிப்பிட்டு என்னால் சொல்ல முடியல. இதுதான் சிறப்பு. நிறைய நம்ம சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம். பட்டு நீங்கள் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு. சூப்பர். அண்ட் உங்களுடைய படம் வெற்றி பெற எங்களுடைய ஒட்டுமொத்த மதுரை மக்கள் சார்பாக வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஓங்காரம் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து நமக்காக எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம சின்ன ஒரு இதான், இந்த மாதிரி கேமராஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருந்த ஒரு நபர் இந்த 10 வருஷமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ஸோ இந்த இடத்துக்கு அவர் வந்து இன்றைக்கி ஒரு திரைப்படத்துக்கு கதாநாயகனாக இருந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் அவர் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது நம்ம மதுரை சார்ந்த ஒரு கதைக்களமான ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம்தான். அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய சக்ஸஸ் போகணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மதுரை மக்கள் வந்து உங்களுடைய அந்த விடாமுயற்சி, உங்களுடைய கதை மதுரை மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து கைவிட மாட்டாங்க. மதுரை மக்கள், அதாவது நம்ம தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கதை அந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான். அண்டு நிறைவாக உங்களுடைய கருத்தை நீங்கள் வேறு எதுவும் பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த படத்தை போய் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். December 30th ரிலீஸ் ஆகுது ஆல் ஓவர் வேர்ல்டு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லாரும் உங்களோட முயற்சியை, உங்களோட ஆம்பிஷனை தெளிவாக வச்சுக்கிட்டு அதுக்கான முயற்சியை திட்டமிடுங்க, பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வெற்றியாளராக வருவீங்க. கண்டிப்பாக பிளானிங்கிறது எல்லாருக்கும் ஒரு விஷயம், ஆம்பிஷன் இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து திட்டமிடுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திட்டமிடுதலை எடுத்துக்கிட்டு நல்ல கரெக்டாக திட்டமிடுதல் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் நீங்களும் அவங்க உங்களோட ஆம்பிஷனில் நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னும் 15 நாளில் விஷ் யூ ஹாப்பி பொங்கலும் வருது. அதுக்கும் நான் விஷ் யூ ஹாப்பி பொங்கலும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இதை December 30th தியேட்டரில் பாருங்கள். வணக்கம். ஓகே, கண்டிப்பாக. சூப்பர் சார், நல்லா பேசுனீங்க. மறந்துடாதீர்கள் கண்டிப்பாக 30th நம்ம பிரதருடைய படம் பார்த்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். ஆண்ட் தம் பை ஃப்ரம் வித் மீ ஆக்ஷிவ் அண்ட் டாடா டிக்கெட்ஸ் யூ பாய். வணக்கம். ஓகே பிரதர், இப்போ வந்து என் கூட இன்னும் 2 நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க யார்? ஆக்சுவலாக இவங்க வந்து மதுரையில் ஒரு நல்ல கலை தேர்ந்த நடிகர்கள். அவங்க வந்து அமைச்சரன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு நியூ கம்மர் தான். 2-3 படம் நடித்தாலும் இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக நடித்து அமைச்சருக்கான எல்லா தகுதியும் எப்படி இருக்கணுமோ, எப்படியெல்லாம் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக்கிட்டு இதில் வந்திருக்காங்க. அவர் வந்து அடியாளோட நடிச்சிருக்காரு. என்னோட ஒரு ஃபைட் சீன் பண்ணுவாங்க, அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு டைலாகு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் மதுரை சார்ந்த ஆட்கள். அந்த மதுரையில் உள்ள களம் இருந்ததுனால இவங்களெல்லாம் அதில் போட்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா நியூ கமர்ஸும் இங்கே உள்ள மதுரை சார்ந்த நடிகர்கள் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். இதுதான் அவங்களோட ப்ரொஃபைலு. இது மாதிரி நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். நாங்களும் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிறோம். வணக்கம். வணக்கம்.